லெபனானில் பேஜர்கள் வாக்கி டாக்கிகள் அடுத்தடுத்து வெடித்த சம்பவங்களால் செல்போன் உள்ளிட்ட எலக்ட்ரானிக் சாதனங்களை பயன்படுத்துவதற்கு அங்குள்ள மக்கள் அச்சமடைந்துள்ளனர். செவ்வாயன்று பேஜர்கள் வெடித்ததில் 12 பேரும் புதனன்று வாக்கி டாக்கிகள் வெடித்ததில் 20 பேரும் பலியான நிலையில் 3,250 பேர் காயமடைந்துள்ளனர். வெடித்த பேஜர்கள் அனைத்துமே ஈரான் ஆதரவு கொண்ட ஹிஸ்புல்லா அமைப்பினர் பயன்படுத்தியது எனவும் பல இடங்களில் வாக்கி டாக்கிகள் வெடித்த நிலையில் அவற்றில் ஒன்று முந்தைய நாள் பேஜர் தாக்குதலில் உயிரிழந்த ஹிஸ்புல்லா இயக்கத்தைச் சேர்ந்தவரின் இறுதிச் சடங்கு நிகழ்வின் போது வெடித்தது எனவும் கூறப்படுகிறது. இத்தாக்குதல்களுக்கு இஸ்ரேல்தான் காரணம் என்றும் இதற்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும் என லெபனான் தெரிவித்துள்ள நிலையில் ராணுவ வீரர்கள் மத்தியில் பேசிய இஸ்ரேல் ராணுவ அமைச்சர் யோவ் கேலண்ட் போர் புதிய கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் ராணுவம் மற்றும் பாதுகாப்பு ஏஜென்சிகளின் செயல்பாடுகள் மெச்சத்தக்க வகையில் உள்ளதாகவும் பாராட்டியுள்ளார்.